பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 32-04 பக்கம் 78. தலைப்பு: தேவன் ஆச்சரியமான விதத்தில் செயல்படுவார். ஆதார வசனப்பகுதி: அப்போஸ்தலர் 27:33-44. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். 107:6. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் எனும் வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளவைகளாகும். அப்போஸ்தலர் 27:24. இது சோதோமிற்கான ஆபிரகாமினுடைய ஜபத்தினை நமக்கு நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது. ஒருவேளை சோதோமில் 5 நீதிமான்கள் கூட இருப்பார்களானால் அப்பட்டணத்தை காப்பாற்றிடுவதற்கு தேவன் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளில் சிறந்த நோக்கமுடையவர் அநேகரால் இக்காலங்களில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் தவறான போதனையாகிய தேவனுடைய தகப்பன்தோமும் மற்றும் மனுஷருடைய சகோதரத்துவமும் குறித்து தெரிவித்திடும் எதுவும் இல்லை. மாறாக அவ்வசனத்தினுடைய வார்த்தைகளில் தேவனுடன் தனிப்பட்ட உறவு கொண்டிருக்கும் நிலைமையில் ஒரே ஒரு மனுஷன்தான் அந்த கப்பலில் காணப்பட்டதாக தெரிகிறது. கப்பலில் இருந்த மற்றவர்கள் எப்படிப்பட்டதான இயல்பான குணங்களை உடையவர்களாக இருப்பினும் அவர்கள் ஒருபோதும் பிதாவுடன் தனிப்பட்ட உறவுக்குள் வராதவர்கள் ஆவர். இவ்வசனத்தின் மற்றொரு கருத்து என்னவெனில், பரிசுத்தவான்களோடு கடந்து வரும் திவ்ய பராமரிப்பானது அவர்களுடனே கூட இருப்பவர்களுக்கு இப்பாடத்தின் சந்தர்ப்பத்தில் காணப்படுவது போன்று கூட இருப்பவர்கள் உலகத்தாராகவும் மறுபடி ஜெனிப்பிக்கப்படாதவர்களாகவும் இருப்பினும் அவர்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாய் காணப்படும். இக்கருத்தானது தேவனுடைய ஜனங்களின் பூமிக்குரிய குடும்பங்களின் விஷயத்தில் குறிப்பாய் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. விசுவாசிக்கும் அர்ப்பணம் பண்ணியுள்ள தகப்பன் அல்லது தாய் நேரடியான திவ்ய பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் தேவ தூதர்களை குறித்து இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்களெல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடையாவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா, எபிரேயர் 1:14 என்று எழுதப்பட்டுள்ளது. மற்றும் இவர்களுக்கு பணிவிடை செய்கையில் கர்த்தரோடு முழுமையான உறவிற்குள் வராத இவர்களது குடும்பங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாக்கும் பராமரிப்பின் கீழ் வருகின்றனர் என்று நாம் பொதுவாய் அனுமானிக்கலாம். வேறொரு இடத்தில் சில விதங்களில் விசுவாசியான மனைவி தன் கணவன் மீது ஓர் ஆசீர்வாதமான செல்வாக்கினை கொண்டிருக்கிறாள், அல்லது விசுவாசியான கணவன் பிள்ளைகள் தொடர்புடைய விஷயத்தில் மனைவி மீது ஓர் அனுகூலமான செல்வாக்கினை பெற்றிருக்கின்றார். இல்லையேல் பிள்ளைகள் அசுத்தமானவர்களாய் கருதப்பட்டிருப்பார்கள் என்று அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 7:14. இதுவும் திவ்ய பராமரிப்பானது விசேஷமாய் பரிசுத்தவான்களுக்கு உரியது என்றாலும் அது எல்லா வகையான அவர்களது நலன்களுக்கு அடுத்தவைகளையும் உள்ளடக்கிடும் எனும் அதே படிப்பினைக்கான மற்றொரு உதாரணமாகும். இது பூமிக்குரிய ஐஸ்வர்யம் ஆஸ்தி அருளுவதையோ பவுலின் சம்பவத்தை போன்று விபத்துக்கள் கப்பல் சேதங்கள் முதலானவைகளிலிருந்து காப்பாற்றுவதையோ கண்டிப்பாய் உள்ளடக்கிடும் என்றில்லை. ஆனாலும் சில விதங்களில் சில அளவுகளில் ஓர் அனுகூலத்தினை எப்போதும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கும். இக்கருத்திலிருந்து நம்மால் முடிந்த அளவுக்கு ஆறுதல் அனைத்தையும் எடுத்துக்கொள்வோமாக. பரிசுத்தவான்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடந்தேறும். மற்றும் இந்த பரிசுத்தவான்களுக்கு நெருக்கமானவர்களாகவும் அருமையானவர்களாகவும் இருப்பவர்களும் கூட நிச்சயமாய் பரிசுத்தவான்களுக்குரிய திவ்ய பராமரிப்பிலும் அவர்களது நலன்களுக்கு அடுத்தவைகளிலும் சில அளவுகளில் விதங்களில் பங்கெடுப்பவர்களாய் இருப்பார்கள். ஆமேன்.